वेलकम टू उस्तादीन अकाडमी இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல தமிழ்நாட்டோட நிர்வாக அமைப்புகள் பற்றி பார்க்கறதுல ரெண்டாவது டாபிக் தமிழகத்தோட கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா கல்வி முறைகள் அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் எப்படி இருந்தது சங்கம் ஏஜில் எப்படி இருந்தது பல்லவர்களோட பீரியடு சோழர்களோட பாண்டியர்களோட பீரியடில் பார்த்தோம் அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தமிழகத்தில் என்னென்ன கல்வி முறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க பள்ளிகள்லாம் எப்படி இருக்குது எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி தமிழகத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து கல்விக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து தமிழகத்தில் கொஞ்சம் ரீசெண்டாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசோட சாதனைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பள்ளிகள் வந்து தமிழகத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 38,500 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 6,680 ப்ரைவேட் ஸ்கூல் எவ்வளோ இருக்குது 12,880 இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது அரசு பள்ளிகளில் வந்து சேர்க்கைங்கிறது ஒரு கடந்த 4 வருஷமாக ரொம்ப கம்மியாகிட்டே வருது அதுக்காக கவர்மெண்ட் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து இந்த தமிழக அரசோட சாதனைகள் அதாவது தமிழக அரசோட திட்டங்கள் அதாவது மேக்ஸிமமாக தமிழக அரசு கொண்டு வரது 80% எப்படி இருக்கும்னா அதாவது அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்காக கொண்டு வரதான் இருக்கும் ஏன்னா அரசு பள்ளிகளோட சேர்க்கை வந்து எண்ணிக்கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரது தான் இந்த திட்டங்கள்லாம் அதில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க என்னென்னா வந்து மருத்துவ படிப்புக்காக அதாவது 7.5% இடஒதுக்கீடு அதாவது மருத்துவ படிப்பில் சேரணுன்னா கவுன்சிலிங் போகிறதுக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இடஒதுக்கீடு ஸ்கீம்ஸ் வந்ததுக்கப்புறம் பள்ளிகளில் வந்து சேர்க்கக்கூடிய அதாவது அரசு பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அப்படின்னா ஓரளவு கணிசமான அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தாங்கன்னா இதை நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து மாணவர்களை வந்து அரசு பள்ளிகளில் சேர்றதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இது எல்லாமே தமிழக அரசோட திட்டங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல தமிழ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் அதாவது அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர ஃபஸ்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து எந்த சிறப்பு கட்டணம் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே கட்டக்கூடாது அதில் ஒரு நிர்ணய தகுதி அதாவது அட்மிஷனுக்கு அப்படிங்கிற ஒரு தகுதிக்கான அந்த ஃபீ மட்டும்தான் ஃபீஸ் மட்டும்தான் உண்டு தவிர அதை தவிர எக்ஸ்ட்ரா கட்டணம் எதுவுமே செலுத்தக்கூடாது அது வந்து அந்த ஸ்கீமும் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர நெக்ஸ்ட் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க என்னென்னா ஆக்டிவ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அதாவது மாணவர்களோட அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் என்னது இந்த ஆக்டிவ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அதாவது செயல் வழி கற்றல் ப்ராக்டிக்கலான நாலேஜை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணால் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக தான் யாருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வர உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி கொண்டு வந்தது தான் இந்த செயல் வழி கற்றல் திட்டம் நெக்ஸ்ட் வந்து கொண்டு வந்த என்ன திட்டம்னா வந்து ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அது என்ன ஸ்கீம் அப்படின்னா அதாவது அரசு பள்ளிகளில் தனியார் பங்களிப்போட பங்கு இருக்கணும் அதாவது அரசு பள்ளிகளோட வளர்ச்சிக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட வளர்ச்சிக்கு தனியார் ப்ரைவேட் ஸ்கூலோட பங்கு அப்படின்னு இருக்கணும் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் வாங்க ஆரம்பிக்காங்க அந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபீஸே இல்லைன்னு சொல்லியாச்சு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்களோட தகுதிக்கு தக்கன ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டொனேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீஸ் வாங்க அதை வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதாவது எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒரே மாதிரியான ஃபீஸ் வாங்கணும் அதை வந்து அதிகப்படியான ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது டொனேஷன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆக்ட் வந்தது என்னதுன்னா அதாவது ரெகுலேஷன் ஆஃப் ஃபீ ஆக்ட் 2009 வந்தது இந்த ஆக்ட் மூலமாக தனியார் பள்ளிகள் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு தொகையை நிர்ணயிக்கும் அந்த தொகை தான் வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதுதான் என்ன ஆக்ட் அப்படின்னா ரெகுலேஷன் ஃபீ ஆக்ட் அது வந்து எப்போ வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எப்போ இருந்து அமலுக்கு வந்தது அப்படின்னா 7/12/2009 அமலுக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டுக்கு கீழே என்ன செய்தாங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு ஜட்ஜை வந்து இதுக்கு வந்து தலைவராக வந்து வைக்காங்க அதாவது நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கணும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒரே மாதிரியான ஃபீஸ் அதாவது அரசு நிர்ணயித்த தொகையில் வந்து ஃபீஸ் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து நிர்ணயிக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்கன்னா மீன் இ கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க
இந்த இ கவர்னன்ஸ் ஸ்கீம் எதுக்கான அந்த கல்வித்துறைகளில் எல்லாமே வந்து மின்ன ஆளுமை, அதாவது எல்லாமே வந்து நெட்ஒர்க்காகவே எல்லாம் செயல்படுற மாதிரி எதுனாலுமே கவர்னர் அதாவது மின்ன ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நெட்ஒர்க் மூலமாகவே பண்ண முடியும். எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே பண்ணுற மாதிரி, எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே நடக்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அதுவும் வந்து என்னென்னா கல்வித்துறையோட வளர்ச்சியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த இ கவர்னன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான ஆக்ட், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைக்கான சட்டம். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்திருக்கு. அதாவது பிரைமரி எஜுகேஷன் இருக்குல்ல, தொடக்க கல்வி, அந்த தொடக்க கல்வியை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அதுவும் ஒரு முக்கியமான ஒன்றா சேர்க்கணும், அதுவும் ஒரு ரைட்ஸாக சேர்க்கணும்னு சொல்லி 2002 வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு திருத்தம் செஞ்சுருக்காங்க. அது மூலமாக வந்தது தான் இந்த இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா 6-14 வரை உள்ள குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் பர்பஸ். இது யார் கொண்டு வந்தால் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே திருத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1/4/2010 அமலுக்கு வந்தது. தமிழகத்தில் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 26/12/2011 வந்தது. என்னதை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது தொடக்க கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக இருக்கணும் சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் எப்போ திருத்தி அமைச்சிருக்காங்க, 2002 திருத்தி அமைச்சிருக்காங்க. எப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமலுக்கு வந்தது அப்படின்னா 1/4/2010 தமிழகத்தில் வந்தது. எப்போ அப்படின்னா 26/12/2011. அதோட மெயின் பர்பஸ், அதோட எய்ம் என்னென்னா 6-14 வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு 4 ஸ்கீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்க்குறது தேசிய இடைநிலை கல்வியை ஊக்குவிக்கும் திட்டம். இந்த தேசிய இடைநிலை கல்வியை ஊக்குவிக்கும் திட்டம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தால் மத்திய அரசு வந்து பெண்களோட கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நேஷ்னல் இன்டர்மீடியேட் எஜுகேஷன் ப்ரொமோஷன் ஸ்கீம். அது வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்த திட்டம். அதுக்காண்டினா பெண்களோட கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி. முன்னாடிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆதி திராவிடர் பழங்குடி அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து 8 முடித்தோடனே 16 ஆனோடனே திருமணம் பண்ணிடுவாங்க. அப்படி அதாவது அப்படி திருமணம் ஆகக்கூடாது, பெண் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 8 முடிச்சுட்டு 9th படிக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 8 முடிக்கணும், முடிச்சுட்டு 9th படிக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் அதாவது மாணவிகள் கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா இப்படிங்கிற விஷயம். இது என்ன, இது எந்த எதுக்காக மெயினாக கொண்டு வந்தது அப்படின்னா, அதோட மெயின் எய்ம் என்னென்னா, அதாவது ஹையர் எஜுகேஷன் அதாவது செகண்டரி எஜுகேஷனில் வந்து ஆண் பெண்ங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரியான கல்வியை கற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கேஜிபிவி ஸ்கீம் அப்படிங்கிறது. ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி, அதாவது பெண்கள்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் வந்து அதோட படிக்க போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாலின வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் படிக்க போகணும் அப்படிங்கிறது. அந்த டைம்ல என்னது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப தூரம் தள்ளி போய் ஸ்கூலுக்குலாம் போக வேண்டியதா இருந்தது. அந்த டைம்ல என்ன செஞ்சாங்க, பெண்களை வந்து அவ்வளவு தூரம் தங்கி போய் படிக்கணுமா வேண்டாம்னு சொல்லி, அதுக்காக அவங்களுக்காகவே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இந்த கேஜிபிவி ஸ்கீம் மூலமாக அவங்களுக்காண்டி கேர்ள்ஸ் ஃப்ரீயா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருந்தாங்களாம். அது எந்த ஏஜ்ல இருக்காங்கன்னா 14-18 வரை. இது மெயினா இந்த கேஜிபிவி ஸ்கீம் யாருக்கெல்லாம், எஸ்சி எஸ்டிஸ் அப்புறம் மைனாரிட்டி பீப்புள் மைனாரிட்டி இந்த கேஸில் உள்ளவங்களுக்கு தான் இந்த மெயினாக இந்த கேஜிபிவி ஸ்கீம் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்ட் அட் செகண்டரி ஸ்டேஜ், அதாவது இடைநிலைப்பட்ட ஊனமுற்றோருக்கான கல்வி. இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக அப்படின்னா, இது மெயின் நோக்கம், இதோட எய்ம் என்னன்னு பார்த்தா சிடபிள்யூஎஸ்என்னோட பங்கேற்பை வந்து மேம்படுத்தணும். இந்த சிடபிள்யூஎஸ்என் அப்படின்னா என்னன்னா சைல்டு வித் ஸ்பெஷல் நீட், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சைல்டு வித் ஸ்பெஷல் நீட் அதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்மு. அதாவது இது ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அதாவது ஊனமுற்றோருக்கான சட்டம்ங்கிறது எப்போ வந்துச்சு, 2016 வந்தது. இதில் ஒரு 25 டிசபிலிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க, 25 குறைபாடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த குறைபாடுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே, இந்த குறைபாடு கீழே இருக்கவங்க ஏதோ இந்த 25 குறைபாடில் ஏதோ ஒரு டிசபிலிட்டியால்
பாதிக்கப்பட்டவங்க யாருனாலுமே இந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். யாருக்கு வந்தாங்கன்னா இந்த சிடபிள்யூஎஸ்என்னோட பங்கேற்பு, அதாவது ஊனமுற்றோர் இருப்பாங்களாம், இந்த உரிமை சட்டம் இருக்கலாம், டிசபிலிட்டி ஆக்ட் 2016, இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு 25 டிசபிலிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதோ ஒரு குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்க யாருனாலுமே இந்த ஸ்கீம் மூலமாக கல்வி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து 4 ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்னது பார்த்தா ஊனமுற்றோருக்கானது பார்த்தோம். அதுக்கப்புறம் மத்திய அரசினால் பெண் கல்வியை ஊக்குவிக்கணும், அப்புறம் கஸ்தூரிபாய் அவங்களோட ஸ்கீம், அதாவது இடைநிலை கல்வியில் ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்கீம்லாம் பார்த்தோம். இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நிறைய ப்ரைவேட்டோடைய அளவுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்கூலோட தரமும் உயரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கூல். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம் மிட் டே மீல் ஸ்கீம்ங்கிறது, அதாவது மதிய உணவு திட்டம். இப்போ காலை உணவு திட்டம், காலையும் கொடுக்குறது நம்ம ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காலையிலையும் சாப்பாடு உண்டு, மதியமும் சாப்பாடு உண்டு, இப்படி நிறைய, அதாவது ஃபஸ்ட்டு வந்து மிட் டே 1000 விளக்கு பகுதியில் மட்டும்தான் அந்த மதிய உணவு திட்டம் வந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பேரில் வந்து மதிய உணவு திட்டம் வந்தது, அப்புறம் வந்து நியூட்ரிஷியன் மீல் ஸ்கீம் வந்தது, இப்படி வந்து இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பள்ளி குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் கொடுக்குறது, ஸ்கூல் புக்ஸ், அதாவது ஒன்றுல, அதாவது கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே. நான் இப்போ சொல்கிற எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து எந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்க சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? எல்லாமே இந்த இயர் கொடுத்துருக்கிறது, ஆக்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே கேட்பாங்க. இதில் வந்து இந்த இதில் பார்த்தோன்னு அப்படின்னா மெயினாக எது தெரிஞ்சுன்னா எந்த இயரில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக் கொடுக்குறது, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இலவச புத்தகங்கள் வழங்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பாடப்புத்தகங்கள்லாம் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதை குறைக்கிறதுக்காண்டி டேர்ம் வைஸாக கொண்டு வர மாதிரி, அதாவது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேம்னா குவார்ட்டர்லியோட முடிஞ்சிடும், செகண்ட் டேர்ம் ஹாஃப் இயர்லியோட, ஆனுவலுக்கு தேர்ட் டேர்ம் மட்டும். இப்படி அந்த ஃபுல் புக்கே படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த டேர்ம் வைஸ் புக்கு. அது வந்து தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதில் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் தான் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த சமச்சீர் கல்வி திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2010 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சமச்சீர் கல்வி திட்டங்களோட நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஸ்கூல் வந்து அதாவது ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மெட்ரிகுலேஷனும் இருக்கும், நம்ம அரசு பள்ளிகளும் இருக்கும். சிபிஎஸ்சின்றது சென்ட்ரல், அது வேறு சிலபஸ், அது தனியாக. இந்த மெட்ரிகுலேஷன், இந்த தமிழக அரசு கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த பாகுபாடு எல்லா ஸ்கூல்லையும் ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த சமச்சீர். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2010 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பீரியடில் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதை வேண்டாம்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய ஹைகோர்ட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் போய் லாஸ்ட்டாக வந்து இந்த சமச்சீர் கல்வி தான் நடக்கணும்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பாடத்திட்டம் என்ன பாடத்திட்டம் நடக்குதுனா இந்த சமச்சீர் பாடத்திட்டம் தான் நடக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை என்ன தான் இருக்குது, டேர்ம் வைஸான சிலபஸ் தான் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நோட் புக்ஸும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதாவது ஃபஸ்ட்டு புக்கு படிக்கிறது புக்கும் ஃப்ரீயாக கொடுக்காங்க, அப்புறம் நோட் புக்கு எழுதி பார்க்குறதுக்கு எழுதுறதுக்கு நோட்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்காங்களாம். 1st to 10th வரை படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நோட் புக் எந்த இயர் கொண்டு வந்தாங்க 2012 to 13 கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப் கொடுக்காங்க, எந்த இயர் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா 11 to 12 வந்து லேப்டாப். யாருக்குன்னா 12th முடிச்சு, அதாவது மேல்நிலை ஹையர் எஜுகேஷனை முடிச்சு அப்புறம் காலேஜஸ்லாம் போய் சேருவாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரீ லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா யூனிஃபார்மும் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூனிஃபார்ம் கொடுக்கறது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த எம்ஜிஆரோட நியூட்ரிஷியன் மீல் ஸ்கீம் இருக்கும்ல, அதுக்கு கீழே தான் இந்த யூனிஃபார்ம் கொடுக்குற திட்டம் வந்தது. என்னன்னா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக 4 செட் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இது எப்போ வந்ததுன்னா 2012 to 13 தான் வந்தது. இது மட்டும் இல்லாமல் ஃபுட்வியர் கொடுக்காங்க, அப்புறம் வந்து பேக் கொடுத்துருக்காங்க, க்ரையான்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிற எல்லாருக்கும் க்ரையான்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் பேக் கொடுக்காங்களாம். இது வந்து 2012 to 13. அது மாதிரி ஃபுட்வியர் கொடுக்குறதும் 2012 to 13. எல்லாமே வந்து மேக்ஸிமம் 2012 to 13 தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பஸ் பாஸ் கொடுக்காங்க, அதாவது பஸ்ஸில் கிராமப்புறங்கள்லாம் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப தூரம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக செலவாகும் சொல்லி பள்ளி படிப்பை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரீயாக வந்து பஸ்ஸுக்கு காசும் இல்லாமல் ஃப்ரீயாகவே பஸ் பாஸும் கொடுத்துட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு கொடுக்காங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதே 12th ஸ்டாண்டர்ட் வர உள்ளவங்க தான். இப்போ வந்து காலேஜ் லெவலுக்கு வந்து அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது.
அப்புறம் பைசைக்கிள் கொடுக்காங்க, அதாவது சைக்கிளும் ஃப்ரீயாக மிதிவண்டியும் ஃப்ரீயாக கொடுக்காங்களா. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த திட்டம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2001 to 2002 வந்தது. அந்த டைமு ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிஸ் ஆதி திராவிட பழங்குடியினர் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இலவச மிதிவண்டி கொடுக்கறது. 11th படிக்கிறவங்களுக்கு இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினரை சேர்ந்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து மிதிவண்டி கொடுக்கிற திட்டம் வந்தது. எப்போ வந்துச்சு அப்படின்னா 2001 to 2002 வந்தது. இப்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு செட் ஆஃப் இது வரும்போதும் என்னாச்சுன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 11th படிக்கிற எல்லா மாணவர்களுமே எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து சைக்கிள் கொடுக்குற மாதிரி திட்டம் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் அண்ட் மேத்தமெட்டிக்கல் லேப். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, அதாவது ஆங்கில மொழி ஆய்வகமும் கணித மொழி ஆய்வகமும். இந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்கலாம் முன்னாடி தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும், அவங்க வந்து நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப லோவாகவே இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்தவங்கலாம் வந்து தனியார் துறையில் வேலை பார்க்க முடியலை, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லி பல விதமான வாதங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தது தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது. அது மூலமாக வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி வேலை வாய்ப்பில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களும் அதிக அளவில் பங்கு பெறணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேப். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதத்தில் ஏதாவது சொல்லி கொடுக்குறதுல இதில் அதுக்காகவும் இந்த லேப் கொண்டு வந்திருக்கதா இந்த மேத்தமெட்டிக்ஸ் லேப். அது மட்டும் இல்லாமல் தொடுவானம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்தாங்க. இந்த தொடுவானம் அப்படிங்கிறது எதுக்குன்னா நீட்டு ஜேஇஇ இப்போ மருத்துவக் கல்லூரிக்கெலாம் போகணுன்னாலே வந்து என்ட்ரன்ஸ் எழுதினாதான் வந்து போகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்காண்டி தான் 7.5% இடஒதுக்கீடும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை வந்து நிறைய அளவில் அந்த இதில் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த நீட்டு ஜேஇக்கெலாம் கவர்மெண்ட்லேருந்தே வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தமிழகத்தில் மட்டும் எத்தனை மையங்கள் இருக்குன்னா 412 மையங்கள் இருக்குது இந்த நீட்டு ஜேஇக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக தொடுவானம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இணையதள வசதியும் வந்திருக்கு, www.dge.in அப்படின்னு சொல்லு. இது மூலமாக வந்து நம்ம எக்ஸாம்லாம் எப்போ நடக்கு, எந்தெந்த டைமில் எக்ஸாம் நடக்கணும், எதில் லீவ் விடுவாங்க, அந்த மாதிரி இணைய வசதி மூலமாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஸ்கீம்ஸ் அதாவது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து கல்வியோட தரத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் என்ன செஞ்சாங்க, ஃப்ரீயாக அதாவது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் நடக்க ஆரம்பிச்சு. கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து 2GB டேட்டா கொடுத்து அவங்க வந்து வீட்டிலேருந்தே கல்வி கற்றுறதுக்காக உயர்த்ததுக்காக அந்த தரத்தை உயர்த்ததுக்காகவும் இந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொண்டு வந்தது தமிழக அரசால், ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கொண்டு வந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரணும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோட அரசு பள்ளியோட தரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இதெல்லாம். அப்புறம் வந்து புக் பார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை கன்னிமாரா நூலகத்தில் தான், இந்த கன்னிமாரா பொது நூலகத்தில் தான் வந்து நிரந்தர புத்தக பூங்கா அப்படிங்கிறது. இந்த புத்தக பூங்கா அதாவது புக் பார்க் அப்படிங்கிறது மெயினாக எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா அதாவது பீப்புள்ஸ் அதாவது மக்களோட படிக்கக்கூடிய திறன் அதாவது படிக்கக்கூடிய திறனை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த புக் பார்க் அப்படிங்கிறது. இந்த புக் பார்க் வந்து எப்போவுமே பெர்மனெண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள அந்த கன்னிமாரா லைப்ரரியில் வந்து எப்போவுமே புக் பார்க் இருக்குது, அதாவது ஃப்ரீயாக நம்ம யாருனாலும் போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எல்லாத்துலேயும் எப்போ கொண்டு வருவாங்கன்னா நவம்பர் மந்த்து கொண்டு வருவாங்க. அதாவது புக் ஸ்டால் மாதிரி போட்டு நிறைய புக்ஸ் அதாவது நம்மளுக்கு அரிய வகை புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு புக் ஸ்டால் மாதிரி போட்டு நம்ம புக்கு படிக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. இது வந்து ஒவ்வொரு மாதமும் நவம்பர் மந்த்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ளது நடக்கும். இந்த கன்னிமாரா பொது நூலகத்தில் வந்து பெர்மனெண்ட்டாகவே புக்ஸை வந்து எப்போவுமே ஃப்ரீயாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கற்கும் பாரத திட்டம். இந்த கற்கும் பாரத திட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படின்னா என்னென்னா வந்து இப்போ 2001 வந்து சென்சஸ் எடுத்தாங்க, அப்படி தானே, அதுக்கடுத்து 2010 எடுத்தாங்க. அந்த 2001 சென்சஸில் வந்து நம்ம லிட்ரஸி ரேஞ்ச் படுத்துப்போம், அதாவது பெண் கல்வியோட அதாவது பெண்களோட கல்வியோட தரம்ங்கிறது 50% விட ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது ஈக்குவலாக கூட இல்லை, ஆண்கள் 50 பெண்கள் 50 இல்லாமல் பெண்களோட லிட்ரஸி ரேஞ்ச் வந்து எப்படின்னா 50% விட ரொம்ப கம்மியாக இருந்தான். அவங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி பார்த்து அதில் வந்து ஒரு 9 மாவட்டங்கள் இருந்ததாம். அந்த 9 மாவட்டங்களை எடுத்து இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதோட எய்ம் என்னென்னா ஒருத்தவங்க ஓரளவு படிச்சிருக்காங்க, அவங்க படிக்க வரணும்னு விரும்பும்போது அவங்களோட கல்வி அதாவது அவங்களுக்கு புதுசாக நிறைய சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிறதோட எய்ம். அது
திறமை யாருக்கெல்லாம் வயது வந்தவரானாலும் இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன நாலேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த கற்கும் பாரத திட்டம் இது வந்து எப்போருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2009-18 வரை அந்த 9 மாவட்டங்கள் இருந்தாங்க அது ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு தான் வருது அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வருதுன்னா தருமபுரி சேலம் ஈரோடு பெரம்பலூர் விழுப்புரம் அரியலூர் திருவண்ணாமலை திருப்பூர் கிருஷ்ணகிரி இந்த 9 மாவட்டங்கள் தான் இந்த கற்கும் பாரத திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அறிவியல் நகரம் அதாவது சயின்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1993 தான் நிறுவினாங்க இதோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அது அறிவியலோட வளர்ச்சி என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் தெரிஞ்சுக்கிடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் வந்து எவ்வளோகான இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது இது எது மூலமாக கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு சங்கங்களோட பதிவு சட்டம் 1975 உள்ள ஒரு ஆக்ட் அது என்னென்னா தமிழ்நாடு சங்கங்களோட பதிவு சட்டம் அது மூலமாக பதிவு செய்யப்பட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 2018 தான் இந்த சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இதோட எய்ம் எப்படின்னா அதாவது அது பார்த்தது அறிவியலோட முக்கியத்துவம் என்ன அறிவியல் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இது வந்து அதோட தொழில்நுட்பங்கள் எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இது அது 1993 கொண்டு வந்திருக்காங்க இது 1983 கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அதாவது ஒரு தனித்துவமான ஒரு அதாவது அட்டானமஸ் சொசைட்டி இது எப்படி ஒரு தன்னாட்சி அமைப்பாக வந்து செயல்பட்டு வருது எப்போ சேர்ந்து செயல்பட்டு வருதுன்னா 1983 இருந்து இது எங்கெல்லாம் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை திருச்சிராப்பள்ளி வேலூர் கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் வந்து அறிவியல் மையங்களாக அறிவியல் மையங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ் சென்டர்லாம் நிர்வகிச்சுட்டு வர்றது யாருன்னா இந்த TNSTC ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எது பார்க்க போகிறோன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதாவது அந்த கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ஸ்காலர்ஷிப் அதாவது ஊக்கத்தொகை மாதிரி காசு கொடுத்து அது மூலமாகவும் வந்து இந்த கல்வியில் வந்து வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அதாவது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது எப்படி அப்படின்னா இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா ரூரல் பிளேஸில் இருப்பாங்கல்ல அவங்களுக்காண்டி இதில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களா இருக்கணும் அப்புறம் செகண்ட்னா அவங்களோட ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோ இருக்கணுமானா 1 லேக் அதாவது 1 லட்சத்தை தாண்டாத மாதிரி இருக்கவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதையும் அது மூலமாக மாதம் இவ்வளோ இல்லைன்னா வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஊக்கத்தொகை மாதிரி கொடுப்பாங்க அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அதாவது 9வது வகுப்பு படிக்கிறவங்களா இருக்கணும் அவங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் எப்படி இருக்கணும் 1 லேக்கை தாண்டாமல் இருக்கணும் அது ரூரல் சைடு இருக்கவங்களுக்கு 2வது அப்படிங்கிறது என்னென்னா NMMS அதாவது நேஷ்னல் மீன் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இது கூட இதெல்லாம் இப்போவும் கூட இருந்துட்டு தான் இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இது எப்படி அப்படின்னா 7th பாஸ் பண்ணியிருக்கணும் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கணும் அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து பிப்ரவரி மந்தில் நடக்கும் இது வந்து செப்டம்பர் மந்தில் இந்த எக்ஸாம் நடக்கும் இது வந்து பிப்ரவரி மந்தில் நடக்கும் இந்த மந்த் இது எப்படின்னா அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கலாம் அவங்க சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6th to 8th இது வரை என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இதோட இன்கம் அதாவது இதில் வந்து 7th முடிச்சுட்டு 8th படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து பேரண்ட்ஸோட இன்கம் எப்படி இருக்கணும் 1,50,000 வந்து தாண்டாத மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து படிப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா மந்த்லி 1,000 இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி 1,000 அப்படிங்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அடுத்து அப்படி என்னென்னா NTSC அப்படிங்கிறது நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது யாருக்கு அப்படின்னா 10th 12th படிப்பாங்கல்ல அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டேட்டில் படிக்கிறவங்க அதாவது மெரிட்டில் படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் படிப்பாங்கள்ல CBSE சிலபஸ் அவங்களுக்குமே சேர்ந்தது அதாவது மாநில மற்றும் மத்திய வாரிய பள்ளிகள் அப்படின்னா அதுதான் அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களும் சரி CBSEல படிக்கிறவங்களும் சரி சென்ட்ரல் போர்டில் படிக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து யார் படிக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்படின்னா 10th படிக்கிற மாணவர்களுக்கு இந்த தேர்வு வந்து நடந்து 11th 12th வந்து ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி அதுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஓகே நெக்ஸ்ட் வந்து இருந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தோம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கல்விக்கு விருது அதாவது அவார்ட்ஸ் கொடுத்து அது மூலமாகவும் கல்வியை ஊக்குவிச்சிருக்காங்களாம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல்ஸுக்கு இவங்களுக்குமே வந்து அவார்ட்ஸ் கொடுத்து அந்த கல்வியை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அவார்ட் கொடுக்காங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு அப்படிங்கிறது வந்து யாருக்கு கொடுக்குற அவார்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு எப்படி நம்ம காமராஜர் அப்படின்னாலே கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதனால் இது என்னது பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு இது யாருக்கு கொடுக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்காங்க அதாவது எங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின் கண்டிஷன் அரசு இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளை கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த
மீடியம் தமிழ் வழியில் படிச்சிருக்கவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கவங்களுக்கு தமிழ் மீடியம் படிக்கிற 10th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுக்காங்க. எதுக்கு? மூணு கண்டிஷன். ஃபஸ்ட்டு அரசு அரசு உயர்நிலை பள்ளிகளில், அப்புறம் வந்து தமிழ் மீடியம் யாருக்கு அப்படின்னா 10th 12th படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவார்டு கொடுக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா புதுமை பள்ளி அவார்டு. அப்போ யாருக்கு கொடுக்க போகிறது இந்த அவார்டு? பள்ளி, அதாவது பள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதில் வந்து கரெக்டாக வந்து நடக்கிறது, அது மாதிரி அங்கே அட்மாஸ்பியரை ஒழுங்காக வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் வந்து சேர்க்கை அதில் வந்து கரெக்டாக இருக்கிறது, அப்புறம் மாணவர்களுக்கு புதுசு புதுசாக வந்து கொண்டு வந்து அவங்கள ஊக்குவிச்சு பள்ளிக்கு வர வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வரதுக்கு இந்த புதுமை பள்ளி அவார்டு அப்படிங்கிறது. அதில் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து அந்த அவார்டை கொடுக்காங்க. எப்படி அப்படின்னா மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கிறது, அப்புறம் வந்து புதுமையாக கற்பிக்கிறது, அப்புறம் வந்து பள்ளி நிர்வாக குழுக்கள் பொதுமக்களுடன் இணைந்து பள்ளி, அதாவது பள்ளியில் வந்து நிர்வாக குழுக்கள் அமைக்கிறது, அப்புறம் இருக்க மக்களோட சேர்ந்துக்கிட்டு பள்ளிக்கு வந்து ஏதாவது புதுசு புதுசாக கொண்டு வருது, இந்த மாதிரி இருக்க ஸ்கூல்ஸுக்கு வந்து என்ன கொடுக்காங்க? புதுமை பள்ளி அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கனவு ஆசிரியர் அவார்டு. அப்போ அதில் யாருக்கு கொடுக்க போகிறது இந்த அவார்டு? ஆசிரியருக்கு கொடுக்கப்படுது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பள்ளிக்கு பார்த்தோம், பள்ளி வந்து எந்த வகையெல்லாம் ஊக்குவிக்கு, அதே மாதிரி ஆசிரியருங்க போது ஆசிரியர் வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்களோட பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காங்க, மாணவர்களுக்கு ஊக்குவிக்க திறன், மாணவர்களுக்கு புதுசாக ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கல்வி மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரலாக வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை வந்து சிறந்த மாணவர்கள் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் வளர்ப்பாங்கல்ல, அந்த ஆசிரியர்களுக்கு தான் வந்து இந்த கனவு ஆசிரியர் அவார்டு அப்படிங்கிறது கொடுக்காங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு, TANSA அப்படிங்கிறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி அப்படின்னா அதாவது அறிவியலில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்கள்ல அறிஞர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டை கொடுப்பாங்க. இந்த அவார்டை கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 50,000 கேஷும் ப்ளஸ் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க ஹானர் பண்ணுறதுக்காக. அதாவது எப்படி அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக நமது விஞ்ஞானிகள் ஆட்சேப்பாங்க, எந்தெந்த விஞ்ஞானிகள்லாம் இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து பேருதவி ஆட்சியிருக்காங்களோ அவங்கள வந்து ஊக்குவித்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டான்ஸா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ப்ரைஸாக என்ன கொடுப்பாங்கன்னா 50,000 ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, இதோட வந்து கல்விகளுக்கு வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதாவது என்னென்ன ஸ்காலர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன விருதுகள் கொடுக்காங்க, அப்புறம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, பள்ளி குழந்தைகளுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு இப்போ தமிழகத்தில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து 63 யூனிவர்சிட்டிஸ்கள் வந்து செயல்படுது, அதாவது மொத்த இந்தியாவில் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ரொம்ப மெயின், இந்த டாபிக் வந்து ரொம்ப மெயின்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் வந்து இதுவும் கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒரு இன்க்ளூடடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது எந்த இயர் வந்தாங்க, எந்த ஆக்ட் மூலமாக வந்துச்சு, இதுதான் இந்த 4 தான். ஃபஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டி எந்த இடத்துல இருக்குது, அதோட பிளேஸ் வேணும், அப்புறம் வந்து அது எந்த இயர் வந்துச்சு, என்ன ஆக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆக்ட் மூலமாக வந்துச்சு, இதுதான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். மேட்டாக்கில் பார்த்துக்கணும், அந்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய லீடிங் யூனிவர்சிட்டியில் இதுவும் ஒன்று இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் 3 லீடிங் யூனிவர்சிட்டி எது அப்படின்னா இந்த சென்னை ஒன்று, பாம்பே, கல்கத்தா. பாம்பே, கல்கத்தா, இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டிஸ். அதில் வந்து இந்த சென்னை யூனிவர்சிட்டியும் ஒரு யூனிவர்சிட்டி. இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னா 1857 செப்டம்பர் 5 வந்தது. 1857 செப்டம்பர் 5 தான் வந்தது என்னது இந்த சென்னை யூனிவர்சிட்டிங்கிறது. இது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷன் சென்டராக இருந்தது. அதாவது இது முதல்ல வந்து ஒரு தேர்வு மையமாக தான் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழக சட்டம், அதாவது சென்னை யூனிவர்சிட்டி ஆக்ட் 1923 வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இது எப்படி மாற்றிச்சு, யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு ஆராய்ச்சி மற்றும் கற்றல் நடவடிக்கையாகவும் செயல்படுதான். கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகி எப்படி செயல்படுதான், ஆராய்ச்சியும் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வந்து இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட மோதோ அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு பார்த்தா இதான் சென்னை யூனிவர்சிட்டி தான். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகத்தில் அட்டானமஸ் அப்படின்னு சொல்லி வந்தது எது தான், இந்த சென்னை யூனிவர்சிட்டி அப்படி தான். இதுக்கு கீழே எத்தனை காலேஜஸ் இருக்குன்னா 132 காலேஜஸ் வந்து செயல்படுது. இதுதான் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 1857 வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து எந்த யூனிவர்சிட்டியாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு எக்ஸாமினேஷன் சென்டராக இருந்தது. அப்புறம் 19
2023 வந்து சென்னை ஆக்ட் மூலமாக இது எப்படி ஆச்சு, இது வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அட்டானமஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து இந்த சென்னை யூனிவர்சிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ இப்போ எப்படியாக வளர்ந்துருக்குன்னா ஆராய்ச்சி மற்றும் கற்றல் நடவடிக்கை மையமாகவும் செயல்படுது. ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மதுரையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த பிரிவுபடி வந்தது அப்படின்னா 1965 இருக்கக்கூடிய மதுரை பல்கலைக்கழக சட்டத்துக்கு கீழே தான் என்ன வந்தது இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. இது எதுக்காக செயல்படுது அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளுக்கு, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு கீழே 84 காலேஜஸ் இருக்குது. இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 84 காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாகவும் வாங்கியிருக்கு. அதாவது நிதிக்குழுவால் வந்து இது வந்து ஒரு சிறப்பு தகுதி பெற்ற நிறுவனம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி, யாரால் நிதிக்குழுவால் வந்து ஒரு சிறப்பு தகுதி பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பெற்றிருக்கு. அது எது அப்படின்னா இந்த மதுரை யூனிவர்சிட்டி. அது எந்த ஆக்ட் மூலமாக வந்ததுன்னா 1965 இருக்கக்கூடிய மதுரை பல்கலைக்கழக சட்டத்தின் மூலமாக தான் இது வந்துச்சு. இதில் கீழே எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னா 84 காலேஜஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டினாலே தெரியும் அது வந்து கோவையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எது மூலமாக வந்தது, இதுவும் சரி பாரதிதாசன் சொல்ல ரெண்டுமே சேம் இயர்ஸ் தான், 1982 தான் வந்தது. எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1981 கீழே உள்ள சட்டத்தின் மூலமாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக ஒன்று அப்படின்னா இது ஏ ஸ்டேட்டஸ் பெற்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஏ கிரேடு பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம். இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதே சேம் தான், இதுவும் எப்போ தான் வந்தது 1982 தான் வந்தது. இந்த பல்கலைக்கழகம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சென்னை யூனிவர்சிட்டி, இப்போ வந்து ஆராய்ச்சி மற்றும் கற்றல் நடவடிக்கைகளுக்கு இது செயல்படுது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப வந்து அதாவது படிக்கிறதுக்கும் இல்லாமல் ஆராய்ச்சிக்காகவும் நிறைய முன்னேறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது அழகப்பா யூனிவர்சிட்டி. இது அழகப்பா யூனிவர்சிட்டி எப்போ வந்தது, 1985 வந்தது. இந்த பல்கலைக்கழகம் வந்து என்ன அப்படின்னா செயலியல் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கை அடைதல் தான் இதோட மெயின் எய்மாக இருந்தான். அதாவது புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் வந்து புதுசு புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க செயலியல் சுத்திகரிப்பு அப்படிங்கிற, அதாவது பழசெல்லாம் சுத்திகரிச்சுட்டு புதுசாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆக்ஷனில் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, புதுசு புதுசாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க ஸ்டடீஸ்லேயும் சரி கொண்டு வர கற்றல் முறையிலையும் சரி எல்லாத்துலேயுமே புதுசு புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து இந்த செயலியல் சுத்திகரிப்பு அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. மெயினாக இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இது எந்த இயர் வந்தது அப்படின்னா 1985 வந்துச்சு. அப்புறம் வந்து மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி. மதர் தெரேசா உமன் யூனிவர்சிட்டி அப்படின்னா அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1984 வந்துச்சு. இது எங்கே வந்தது அப்படின்னா கொடைக்கானல் அப்படிங்கிறது இருக்குது. இது மெயினாக யாருக்கு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா உமன்ஸுக்கு. உமனுக்கு வந்து எல்லா வழியிலையும் வந்து அவங்களோட அதாவது கல்வி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது, எந்த ப்ராப்ளத்தினாலும் அவங்களுக்கு கல்வி கிடைக்காம போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து கல்வி வந்து முக்கியமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் நோக்கமே அவங்களோட மெயின் எய்மே அதான். அந்த மதர் தெரேசா உமன்ஸ் யூனிவர்சிட்டியோட மெயின் எய்மே என்னென்னா அவங்களுக்கு வந்து கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கல்வி வந்து தடை இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூனிவர்சிட்டி கொண்டு வரப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா கொடைக்கானலில் இருக்குது. எப்போ வந்துச்சு அப்படின்னா 1984 வந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காகனா பயிற்சி ஆராய்ச்சி விரிவாக்க பணி போன்ற மாணவர்களுக்கு சமமான தகுதி நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கிறதான் அவங்களோட மெயின் எய்மாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி சொல்லும்போது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடல் எழுதியிருப்பார்ல மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள், அதாவது மனோன்மணியம்ங்கிறதுல உள்ளது அவரோட நேமில் தான் வந்து இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1855 to 1897 இந்த சுந்தரம் பிள்ளையோட இயர். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா எல்லா இவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா கல்வியை படிக்காதவர்களுக்கும் எடுத்து செல்லணும், எல்லா படிக்காதவங்களுக்கு தான் மெயினாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் இவங்களோட மெயின் எய்ம் ஆகுது. தெரசா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, உமன்ஸுக்கு வந்து எந்த தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி. பெரியார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஈவேரா பெரியார் அவர் இருக்கார்ல அவரோட நேமில் வந்தது தான் என்னது இந்த பெரியார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1997 வந்தது. 1997 தான் இந்த பெரியார் யூனிவர்சிட்டி வந்தது. இந்த பெரியார் பல்கலைக்கழகம் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து எதுக்கு கீழெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்துக்கு கீழெல்லாம் வந்து இந்த பெரியார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டால் இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2002 வந்தது. சாரி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எப்போ வந்துச்சு அப்படின்னா
2002 வந்துச்சு. தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம்ங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2002 தான். இதுக்கு கீழே வந்து எத்தனை பாடப்பிரிவுகள், 142 பாடப்பிரிவுகள் இருக்கான். அதாவது 142 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 4.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்களாம். இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க, 4.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா 1929 வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டீச்சிங் எஜுகேஷனுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2008 வந்திருக்கு. 2008 தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்திருக்கு. இது வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் கல்வியில் வந்து ஒரு சிறப்பான நோக்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 4/9/1978 தான் என்னது வந்தது, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்தது. இது வந்து ஒரு 4 யூனிவர்சிட்டியை வந்து சேர்த்து தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து செயல்பட ஆரம்பிச்சு. அது என்ன அப்படின்னா கிண்டி பொறியியல் கல்லூரி, அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி, அப்புறம் சென்னை தொழில்நுட்ப கழகம், கட்டிடக்கலை பள்ளி, சென்னை, அதாவது இந்த 4 இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 4 யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் வந்து எப்படி இருந்தது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பல் மருத்துவ பல்கலைக்கழகம், இது பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து தான் வந்து இது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சு அப்படின்னா 2010 வந்து அது என்னாச்சு, ஒரு ஒருங்கிணைப்பு பல்கலைக்கழகமாக மாறுச்சு. அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இணைப்பு பல்கலைக்கழகமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் 2012 வந்து அகைன் திரும்ப வந்து இது பிரிஞ்சு ஒரு தன்னாட்சியாக இயங்கக்கூடிய பல்கலைக்கழகமாக மாறுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்போ வந்து இந்த 4 ஒருங்கிணைப்பு பல்கலைக்கழகமாக நடக்கும்போது இதுக்கு கீழே 225 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து சேர்ந்துருந்தது. இப்போது என்னென்னு பார்த்தோன்னா வந்து அது தனியாக 2012 வந்து பிரிஞ்சு தனியாக வந்த அப்புறம் 553 காலேஜஸ் வந்து சேர்ந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னா 553 காலேஜஸ் சேர்ந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கதே இதுதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான். அப்புறம் வந்து அவினாசிலிங்கம் பெண்கள் மனையியல் மற்றும் உயர்நிலை கல்வி எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. எப்போ வந்துச்சு அப்படின்னா 1988 வந்தது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகம் எப்போ வந்தது, 1989 வந்தது. எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னா 1966 இருக்குது. எப்போ வந்துச்சு, சென்னையில் வந்தது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2001 வந்தது. இவ்வளோ தான் இதோட வந்து என்னதுன்னா பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பல்கலைக்கழகங்கள் தான் கொடுத்துருக்கு. இதோட வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தில் கல்வி முறைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சங்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோழா பாண்டியா அவங்க பீரியட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழகத்தில் கல்வி முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பள்ளிகளுக்கு தனியாக கொண்டு வந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்தாங்க, அது வந்து ஒரு 4 ஸ்காலர்ஷிப் பார்த்தோம். அப்புறம் விருதுகள் கொடுத்து அது மூலமாகவும் கல்வியை ஊக்குவிச்சாங்கன்னு பார்த்தோம். இதுதான் வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம். தேங்க்யூ.